and darling, where do we go? இதுவரையும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ் 4. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏர்செலுக்கு எப்படி போர்ட் கோடு வாங்குறதை பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு நம்பர் சொல்லியிருக்கேன், 9842012345. இந்த நம்பருக்கு டயல் பண்ணால் போர்ட் கோடு வாங்கலாம்னு. ஆனால் இதில் இப்போ என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, அதிக பேர் இது மூலமாக ட்ரை பண்ணுறங்கிட்டு இதில் வந்து நீங்கள் உங்கள் சிம்மோட லாஸ்ட்டு 5 டிஜிட் நம்பரை என்ட்ரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ராங் நம்பர் தான் சொல்லும். எல்லாத்துக்குமே அப்படி தான் சொல்லுது. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் முதல்ல வந்து இது ஒர்க் ஆகித்தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வேறு எஸ்எம்எஸ் மூலமாக தான் போர்ட் கோடு வாங்கணும். எஸ்எம்எஸ் மூலம் நீங்கள் போர்ட் கோடு வாங்கினா 2 to 3 days ஆகும். இப்போ வந்து ஏர்செல் சிம் வந்து டவரும் கட் ஆகிடுச்சு, டவர் வந்து இருக்கிறதில்ல. ஆனால் இதுக்கு வந்து ஒரு வழி இருக்குது. உங்களோட அதர் நெட்ஒர்க்கோட டவர் வந்து நீங்கள் ஏர்செல் மூலமாக வாங்கி நெட்ஒர்க் ஆப்ரேட்டர் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் டவர் கொண்டாந்துக்கலாம். அது மூலமாக நீங்கள் எஸ்எம்எஸ் மூலமாக போர்ட் கோடு வந்து ரிசீவ் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மொபைல் நெட்ஒர்க்கை கிளிக் பண்ணுங்கள். நெட்ஒர்க் ஆப்ரேட்டரை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் நெட்ஒர்க்கை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து போர்ட் கோடு வாங்கணும்னா இந்த 2 ஸ்டெப் மட்டும்தான் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணணும், இல்லைன்னா எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுக்கு போர்ட் கோடு வரணும். இந்த 2 ஸ்டெப் மூலமாக தான் ஏர்செல் போர்ட் கோடு வாங்க முடியும். அதனால இந்த 2 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் அவங்களால போர்ட் கோடு வந்து வாங்க முடியும். இந்த எஸ்எம்எஸ் மூலம் இது மூலமாக நீங்கள் வந்து எந்த நெட்ஒர்க் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ, உங்கள் லொக்கேஷனில் எந்த நெட்ஒர்க் நல்லா கிடைக்குமோ அந்த நெட்ஒர்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வோடஃபோனை செலக்ட் பண்ணுறேன். நெட்ஒர்க் ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டவர் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஏர்செல் டவர் வந்து அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வேறு டவர் கிடைக்கும். வோடஃபோன், ஏர்டெல், பிஎஸ்என்எல், இது மாதிரி ஐடியா, அந்த நெட்ஒர்க்கோட டவர் வந்து உங்களுக்கு இந்த சிம்மில் கிடைக்கும். இதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பலாம். போர்ட்டுன்னு டைப் பண்ணி எஸ்எம்எஸ் டைப் பண்ணுங்கள். உங்களை வந்து 1900 எஸ்எம்எஸில் வந்து போர்ட்டும் டைப் பண்ணி உங்களோட 10 டிஜிட் நம்பரை டைப் பண்ணி இந்த எந்த சிம்முக்கு போர்ட் கோடு வேணுமோ அந்த சிம்மிலிருந்து எஸ்எம்எஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக 2 to 3 days போர்ட் கோடு வந்து ரிசீவ் ஆகும். ஆனால் வந்து உங்களுக்கு டவர் இருக்கணும். அந்த டவர் இருக்கிறதுக்காக தான் இந்த வழி. இந்த டவர் இருக்கிற வரையும் நீங்கள் டவர் இருக்கிற பக்கமே வச்சுருந்தீங்கன்னா டவர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகும், போர்ட் கோடு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 2 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக போர்ட் கோடு வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.